தரங்களின் ஏழு பண்டிகைகளில் பாவ நிவர்த்தி செய்யும் நாளுக்கு பத்து நாட்களுக்கு முன்பு பரிசுத்த நாட்காட்டியின்படி ஏழாம் மாதம் முதலாம் தேதியில் எக்காலங்களை ஊதி பாவ நிவர்த்தி செய்யும் நாளுக்காக ஆயத்தம் செய்வதே எக்கால பண்டிகையாகும் மூன்றாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழைய ஏற்பாட்டின் தொடக்கத்தை பார்த்தோமானால் மோசே முதல் தரம் பத்து கட்டளைகளுடன் வந்தபோது இசவேலர்கள் தங்கக் கன்றுக்குட்டியை வணங்கினார்கள் அவர்களுடைய விக்கிரக ஆராதனையின் விளைவாக அவர் கற்பலகைகளை மலையின் அடிவாரத்தில் எரிந்து உடைத்து போட்டார் அந்நாளில் சுமார் மூன்றாயிரம் விக்ரகராதனைக்காரர்கள் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு அவர்கள் செய்தது தவறு என்பதை இஸ்ரவேலர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர்கள் தேவனுடைய பரிசுத்த சித்தத்தை உணர்ந்து கொண்ட பிறகு வேறு எந்த தேவர்களையோ அல்லது விக்கிரகங்களையோ ஒருபோதும் ஆராதனை செய்யக்கூடாது என்று அவர்கள் தீர்மானித்தனர் எனவே அவர்கள் மனம் திரும்பிய போது இரண்டாம் தரம் பத்து கட்டளைகளை பெற்றுக்கொள்ள ஏறி வா என்று தேவன் சொன்னபடியே ஆறாம் மாதம் முதலாம் தேதியில் மோசே சீனாய் மலைக்கு ஏறிச் சென்றார் அங்கே அவர் இரண்டாம் தரம் நாற்பது நாட்கள் உபவாசம் செய்து பரிசுத்த நாட்காட்டியின் ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் இரண்டாம் தரம் பத்து கட்டளைகளோடு இறங்கி வந்தார் அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றதால் தேவன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளை நியமித்தார் ஏழாம் மாதம் ஒன்றாம் தேதியான எக்கால பண்டிகையானது இஸ்ரவேலர்களுக்கு பத்து நாட்களில் பாவனை வீர்த்தி செய்யும் நாளில் வருகிறது இஸ்ரவேலர்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இக்காலத்தை ஊதி நினைவுபடுத்தினர் படுத்தினர் இந்த பண்டிகையிலே பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது மனந்திரும்பி பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தம் செய்வோம் என்று சொல்லி முழு உலகத்திற்கும் எக்காலத்தை தொனிப்போமாக எனவே இன்று எக்கால பண்டிகையும் மனந்திரும்புதலின் எக்காலமும் என்ற உபதேச தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் லேவியராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம் லேவியராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்காலச் சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாயிருப்பதாக அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார் இந்த பண்டிகை பழைய ஏற்பாட்டிலும் மற்றும் புதிய ஏற்பாட்டிலும் கூட ஆசரிக்கப்பட்டது அதன் தேதியும் கூட மாற்றப்படவில்லை கிறிஸ்து பலியின் நிஜமாக இருந்ததால் ஆட்டுக்குட்டி வெள்ளாடு போன்ற மிருகங்களை பலி செலுத்தும் வழிபாட்டிலிருந்து ஆவியோடும் உண்மையோடும் செய்யும் ஆராதனை முறைமையாக மாற்றினார் பழைய உடன்படிக்கையின் நியாயப்பிரமாணம் என்பது புதிய உடன்படிக்கையின் நியாயப்பிரமாணமாக மாறியது ஆனால் தேதிகளைப் பற்றி என்ன தேவன் அதே நாட்களை ஆசரிக்கும்படி நம்மை அனுமதித்தார் மனந்திரும்புதலை அறிவிக்கும் பண்டிகையான பாவனை வீர்த்தி செய்யும் நாளானது பத்து நாட்களுக்கு முன்பு தேவன் இஸ்ரவேலர்களை எக்காலத்தை ஊதி மனந்திரும்பும்படி சொன்னார் மனந்திரும்புதலை பற்றிய தேவனுடைய சித்தத்தைக் கண்டுபிடிப்போம் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்ப்போம் செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் அவன் மனம் விரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் தேவன் தம் பட்டயத்தை கூர்மையாக்குவார் நாம் பரலோகத்தில் பாவம் செய்து இந்த பூமிக்கு தள்ளப்பட்டோம் இருந்தாலும் அந்த பாவிகள் நீதிமான்களைப் போல உயர்த்தப்பட விரும்புவதால் தேவன் ஒவ்வொரு நாளும் தம் கோபத்தை வெளிப்படுத்துகிறார் ஒருவன் மனம் விரும்பாவிட்டால் தேவன் தன் பட்டயத்தையும் வில்லையும் கூர்மையாக்குவார் என்று எழுதப்பட்டுள்ளது மனம் திரும்பாதவர்களுக்கு அழிவும் மரணமும் பயமும் மட்டுமே இருக்கும் என்று சங்கீதம் புத்தகத்திலே எழுதப்பட்டுள்ளது பதினெட்டாம் அதிகாரத்தை பார்ப்போம் எசேக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டுத் திரும்புங்கள் அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாயிருப்பதில்லை பாவத்தில் நிலைத்திராமல் தொடர்ந்து பாவ செயல்களை செய்யாமல் சீக்கிரமாக இருந்து விலகும்படி தேவன் நம்மிடம் சொல்கிறார் நமது மீறுதல்களை விட்டு திரும்பினால் நாம் அழிக்கப்பட மாட்டோம் என்று தேவன் சொல்கிறார் தொடர்ந்து லூக்கா பதினூன்றாம் அதிகாரத்தை பார்ப்போம் லூகா பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அந்த கலிலையருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலையரை பார்க்கிலும் அவர்கள் பாதுகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் என்ன நடக்கும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் அதாவது அழைக்கப்படுவீர்கள் அன்பர்களே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவன் மனுகுலத்திற்கு வழங்கிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று மனந்திரும்புதல் ஆகும் நீங்கள் மனந்திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே அழைக்கப்படுவீர்கள் என்று தேவன் சொன்னார் நாம் ஏன் இந்த பூமிக்கு வந்தோம் பாவத்தினால்தான் பூமிக்கு வந்தோம் என்று கற்றுக்கொண்டோம் அல்லவா நாம் பரலோகத்தில் செய்து பாவங்களுக்காக மனந்திரும்ப தேவன் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் நாம் இதை முழுவதுமாக மறந்துவிட்டு பாவிகளாக மறந்திரும்பாமல் நீதிமான்களைப் போல உயர்த்தப்பட விரும்புகிறோம் இதை உணராமல் நாம் நமது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் வேதாகமம் அவர் ஒவ்வொரு நாளும் தமது கோபத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்கிறது அதற்கு பார்வைகளான நாம் தான் காரணமாகும் பாவிகள் தங்களை தாழ்த்தும் போது தேவன் அவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடும் ஆனால் அவர்கள் ஒருபோதும் பாவம் செய்யாதது போல வாழ்கிறார்கள் மேலும் அவர்கள் மற்றவர்களால் உயர்வாகவும் கருதப்பட விரும்புகிறார்கள் அதனால்தான் தேவன் நம்மை தாழ்மையாய் இருங்கள் பணிவிடைக்காரனைப் போல இருங்கள் அனைவருக்கும் பணிவிடை செய்யுங்கள் என்ற போதனையை வழங்கினார் எக்கால பண்டிகையின் வாயிலாக இந்த சத்தியத்தின் வார்த்தைகளை நாம் உணர்ந்து கொண்டு பரலோக ராஜ்யம் சமீபித்திருப்பதால் நாம் கண்டிப்பாக மனந்திரும்புதலின் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கித்திட வேண்டும் தாங்கள் பாவிகள் என்று மறந்து போனவர்களுக்கு இந்த எச்சரிக்கையை வழங்குவதால் அவர்களால் மனந்திரும்பி ரட்சிக்கப்பட முடியும் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் வசனத்தை பார்ப்போம் அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான் அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்து இருந்தார்கள் வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் ஆயக்காரரோடும் பார்வைகளோடும் போஜனபானம் பண்ணுகிறதென்னவென்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பிணியாளிகளுக்கு வைத்தியன் சுகம் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை நீதிமான்களையல்ல பாவிகளையே அவர் பாவிகளை எதற்கு அழைக்க வந்தார் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் பாவிகளை திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு சொன்னார் லூக்கா புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அவர் என்ன சொன்னார் அவர் நம்மை இரட்சிக்க வந்ததாக சொன்னார் மனந்திரும்புதலும் ரட்சிப்பும் நெருங்கிய தொடர்புடையவையாகும் மனம் விரும்பாதவர்கள் நிஜமாகவே தாங்கள் யார் என்பதை உணராதவர்களால் ஒருபோதும் தேவனுடைய பங்கு கொள்ள முடியாது நாம் பாவுகள் என்பதால் நம்மை நாமே தாழ்த்தி மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யும்படி தேவன் சொல்கிறார் அல்லவா இவ்வுலகில் உள்ள பெற்றோர்களில் தங்கள் பிள்ளைகள் மற்றவர்களை விட தாழ்ந்த நிலையில் இருந்து மற்றவர்களுக்கு பணிபடை செய்யும் போது யார் மகிழ்ச்சி அடைவார்கள் பரலோகத்தில் நாம் என்ன செய்தோம் என்பதை சரியாக புரிந்து கொண்டால் இந்த பூமியில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக இன்று இந்த தருணத்தில் இருந்தும் கூட நாம் நம்மை நாமே பிரதிபலித்து பார்க்க வேண்டும் எனவேதான் இயேசு நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனந்திரும்ப அவர்களை ரட்சிக்க அழைக்க வந்தேன் என்றார் அன்பர்களை தேவன் தம் பிள்ளைகளை உயர்ந்த பதவிகளில் அமர வைத்து அவர்களை நேர்த்தியான வாழ்க்கையை வாழ வைக்க முடியும் இருந்தாலும் ஏன் அவர் நம்மை பணிவிடைக்காரர்களாக தாழ்ந்த நிலையில் வைத்து தாழ்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என விரும்புகிறார் எல்லா பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகள் மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இருந்தாலும் நாம் தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இவை அனைத்திற்கும் பின்னால் இருக்கும் அவருடைய சித்தம்தான் என்ன ஏனென்றால் நாம் பரலோகத்தில் பாவம் செய்ததால்தான் இப்போமிக்கு வந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடாமல் ஒவ்வொரு நாளும் மனம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதாகும் நாம் அனைவருமே பாவிகாலாக இருக்கிறோம் நாம் சியோனில் நம்மை நாமே நீதிமான்களாகவும் மற்றவர்களைக் காட்டிலும் உயர்ந்தவர்களாகவும் கருதுகிறோம் ஒரு பாசிக்ஸ் பாவியைப் போல வாழும்போது மற்றவர்கள் அவனைப் பார்த்து இரக்கம் கொள்வார்கள் இருப்பினும் பாவிகள் பாவம் இல்லாதவர்கள் போல வாழ்வதால் நான் ஒவ்வொரு நாளும் என் கோபத்தை வெளிக்காட்டுவேன் என்று தேவன் சொல்கிறார் இது சங்கீதம் ஏழாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நாம் தூக்கி எறிய வேண்டும் அல்லவா இன்று இத்தருணத்திலிருந்து முதலில் நாம் ஏன் இந்த பூமிக்கு வந்தோம் என்று சிந்திக்க வேண்டும் அப்படியானால் நம்மை நாமே தாழ்த்திக்கொண்டு நாம் பாவிகள் என்பதை நமக்கு நாமே நினைவுபடுத்தி இதற்கும் கூட நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி எப்போதும் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும் அப்போஸ்தலர் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தை பார்ப்போம் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்ட அப்போஸ்தலர் பேதுரு வாயிலாக தேவன் இந்த செய்தியை மனுகுலம் அனைவருக்குமே வழங்குகிறார் நாம் மனந்திரும்பும் போது பாவ மன்னிப்பின் விலை ஏற பெற்று கிருபையையும் பரிசுத்த ஆவியையும் பெறுவோம் அன்பர்களே நாம் யாரென்று அறியாவிட்டால் நம்மால் மனந்திரும்ப முடியாது நாம் பரலோகத்தில் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் இளவரசரும் இளவரசிகளுமாக இருந்தோம் என்று சிந்தித்து அகங்காரமான மனதோடு வாழ்ந்தால் தேவன் நம்மை பார்க்கும் போது அவர் என்ன சொல்வார் அவர்கள் தங்கள் பாவங்களை அறியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் முதிர்ச்சியடையாமல் இருக்கிறார்கள் தேவனுடைய கோபத்தை நம்மேல் தேவன் காண்பிக்கும்படி நாம் செய்யக்கூடாது தேவன் இரக்கமும் கிருபையுள்ளவரும் அன்பாகவும் இருக்கிறார் எனவே ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்யுங்கள் என்ற இந்த போதனையை வேதாகமம் விளக்குகிறது ஒருவரையொருவர் மன்னியுங்கள் தேவன் நமது மாபெரும் பாவங்களை மன்னித்திருப்பதால் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் அதனால்தான் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரமும் கூட மனம் திரும்புதலை பற்றி வலியுறுத்துகிறது நாம் அப்போஸ்தலர் இருபத்தாறாம் அதிகாரத்திற்கு செல்வோம் அப்போஸ்தலர் இருபத்தாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் ஆகையால் அகிரிப்பா ராஜாவே நான் அந்த பரமதர்சனத்துக்கு கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை முன்பு தமஸ்குவிலும் இருசிலேமிலும் யூதையா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும் மனந்திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன் அப்போஸ்தலர் பவுல் எங்கு சென்றாலுமே உங்கள் மனந்திரும்புதலை கிரியைகளினால் வெளிப்படுத்துங்கள் என்று பிரசங்கித்தார் ஜனங்கள் மனந்திரும்பும்படி அவர் அவர்களுக்கு பிரசங்கித்தார் மனதிரும்புங்கள் என்ற செய்தியை கேட்காதவர்களை தேவன் எச்சரிக்கிறார் இருந்தாலும் ஜனங்கள் இன்னமும் சுலபமாக எனக்கு நரகத்திற்கு செல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறார்கள் எனவே தேவன் அவர்களுக்கு வேறொரு எச்சரிப்பை கொடுக்கிறார் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பார்ப்போம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பார்ப்போம் உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வழிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்படிந்திருக்கிறவர்களுக்கு உக்ரகோபாக்கினை வரும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் தேவனிடத்தில் பட்சபாதமில்லை இது ஐந்தாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய மீதியுள்ள தீர்ப்பு வழிபடும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே அன்பர்களே நாம் பரலோகத்தில் இருந்து வந்த பாவிகளாவோம் நாம் ஏன் பரலோகத்திலிருந்து துரத்திவிடப்பட்டோம் நேரடியாக சொன்னால் நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை நாம் சாத்தானுடைய வார்த்தைகளைக் கேட்டு தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்படியாமல் இந்த பூமிக்கு தள்ளப்பட்டோம் தேவன் மீண்டும் ஒருமுறை சகல மனுகுலத்திற்கும் தமது மாபெரும் கட்டளையை வழங்கி தமது கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களை மனந்திரும்பியவர்கள் என்று அங்கீகரித்து இப்போது எல்லா மனுகுலத்தையும் புதிய உடன்படிக்கை என்று அழைக்கப்படும் சத்தியத்தின் பாதைக்கு அழைக்கிறார் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தில் வந்தவர்கள் தேவனுடைய சித்தத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்கிறவர்கள் ரஷிக்கப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா உலகம் முழுவதும் மனம் திரும்பாத ஜனங்களால் நிறைந்திருக்கிறது எனவேதான் நாம் இப்போது முழு உலகிற்கும் பரலோகத் தந்தை மற்றும் தாயிடம் திரும்பி வாருங்கள் நாம் பரலோக பாவிகாலாக இருப்பதால் தாழ்மையாக இருந்து மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்கிறார் என்று சொல்ல வேண்டும் மனந்திரும்புதல் என்பது பாவிகளுக்கான மிக முக்கியமான ஜீவனின் வழி என்பதையும் நாம் செய்ய வேண்டிய கடமை என்பதையும் உலகிற்கு தெரியப்படுத்துவதே தேவனுடைய சித்தமாகும் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பார்ப்போம் மத்தேயு இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டுப் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் நாம் இருபத்தி இருபத்தெட்டாம் அதிகாரத்தை உற்று பார்த்தோமானால் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் என்று அவர் குறிப்பிட்டார் மனம் திரும்புகிறவர்களால் மட்டுமே இதை கைக்கொள்ள முடியும் ஞானஸ்தானத்தில் தொடங்கி நாம் புதிய நாமத்தில் ஜபம் செய்வது புது எருசலேமை ஏற்றுக்கொள்வது புதிய உடன்படிக்கையின் மூன்று தரங்களின் ஏழு பண்டிகைகளை ஆசரித்து தேவனுடைய அனைத்து போதனைகள் கீழ்படியும் வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் மனம் திரும்பாமல் ஏதாகிலும் கை முடியுமா நாம் மனம் திரும்பினால் மட்டுமே அந்தப் பாதையை பின்பற்ற முடியும் நாம் எக்கால பண்டிகையை வெறுமனே வருடாந்திர நிகழ்வாகக் கைக்கொள்ளாமல் இயல்பாகவே நாம் யாராக இருக்கிறோம் யார் நான் நான் ஏன் இந்த பூமிக்கு வந்தேன் நான் இந்த பூமியை விட்டுச் செல்லும்போது நான் எங்கே போவேன் என்று நாம் சிந்தித்திட வேண்டும் இந்த அனைத்தையும் கருத்தில் கொண்டு இனிமேல் மற்றவர்களால் பணிவிடை பெறும் நமது விருப்பத்தை நாம் கைவிட வேண்டும் நான் பரலோகத்தில் பாவம் செய்து இந்த பூமிக்கு வந்தேன் எனவே நீங்கள் என்னை இந்த அளவு பணியை செய்ய அனுமதித்ததே மாபெரும் ஆசீர்வாதமாகும் மிக்க நன்றி என்று நாம் சொல்ல வேண்டும் தாங்கள் பாவிகள் என்பதை உணராதவர்களால் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருபோதும் நன்றி செலுத்த முடியாது அனைத்துமே அதிருப்தியால் நிறைந்ததாகவே இருக்கும் நான் யாரென்று அவருக்கு தெரியாதா எப்படி அவர் என்னை இதுபோன்று நடத்தலாம் அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டிருப்பதற்கு முன்பு நாம் யார் என்பதை கவனமாக சிந்தித்து பாருங்கள் நாம் யார் நான் ஒரு பாசிக்ஸ் எனவே நான் எப்படி நடத்தப்பட்டாலும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் மேலும் தேவன் என்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்கிறார் இந்த மனப்பான்மையோடு நமது விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்தோமானால் நாம் ஒவ்வொரு நாளும் கிருபையான ராஜ்யத்தை அனுபவம் செய்வோம் நாம் நித்திய பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கும் வரை ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தினால் நிறைந்து எந்த மன அழுத்தமும் இல்லாமல் வாழ்வோம் ஜனங்கள் எப்போதுமே அதிருப்தியுடன் இருப்பதற்கான காரணங்களில் ஒன்று அவர்கள் யார் என்பதை அறியாமல் இன்னமும் மனம் தரும்பாத இருதயத்தைக் கொண்டிருப்பதே ஆகும் ஆனால் நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையைக் கொண்டிருப்பதற்காக அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறோம் இந்த கோடை காலத்திலே நீங்கள் முதல் முறையாக மிகவும் நீண்ட வேலை அனுபவம் செய்திருப்பீர்கள் இதுபோன்ற வெப்பத்தை நீங்கள் எப்போதாவது அனுபவம் செய்திருக்கிறீர்களா நூற்று எழுபது ஆண்டுகளில் முதல் முறையாக இது மிகவும் வெப்பமான கோடை காலமாகும் ஒரு சில மாதங்கள்தான் என்றாலும் அது மிகவும் வேதனையாக இருந்தது அப்படியானால் தயவு செய்து நரகத்தைப் பற்றி சிந்தித்து பாருங்கள் அது என்றென்றும் நிலைத்திருக்கும் அங்கிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக தேவன் பூமிக்கு வந்தார் அவர் மனுகுலத்தால் குலத்தால் பண்ணப்படுவதற்கு தகுதியானவராக இருந்தாலும் அவர் நமக்காக சிலுவை பாதையை தேர்ந்தெடுத்து நம்மை ரட்சிக்க தம்மையே தியாகம் செய்தார் அவருடைய தியாக வாழ்க்கையைப் பற்றி நாம் சிந்திக்கும் போது இந்த எக்கால பண்டிகையின் வாயிலாக நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை பிரதிபலித்து பார்க்க வேண்டும் நாம் பரலோக பாவிகள் என்பதை முழுமையாக உணராவிட்டால் தேவனுடைய போதனைகள் எதுவுமே நமது இருதயத்தை நிகழ பண்ணாது தேவன் நமக்கு எப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்று நாம் சிந்திக்கக்கூடும் நாம் ஏன் அவற்றைப் பயிற்சி செய்ய வேண்டும் என்றும் ஏன் நாம் இவ்வகையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அனைத்துமே கடினமாகிவிடும் முயற்சிகளை செய்வதும் மிகவும் வேதனையாக இருக்கும் நாம் சந்தோஷமாகவும் இருக்க மாட்டோம் நான் இதைவிட அதிக கடினமாக உழைக்கத் தகுதியான ஒரு பாவியாக இருக்கிறேன் இதைவிட பெரிய தண்டனைக்கு தகுதியானவன் ஆனாலும் தேவன் என்னை இப்படிப்பட்ட சௌகரியமான வாழ்க்கையை வாழும்படி அனுமதிக்கிறார் மெய்யாகவே நான் இதுபோன்ற ஒப்பற்ற ஆசீர்வாதத்தைப் பெறுகிறேன் என்று நினைக்க வேண்டும் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி இந்த சிந்தனைதான் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனிடம் நன்றி மற்றும் மகிமையை செலுத்த வேண்டும் எனவேதான் மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் நாம் திரும்பும் போது மட்டுமே மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கவும் அவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படையவும் முடியும் என்று இயேசு நம்மை விழித்தெட செய்கிறார் யோனா புத்தகத்தில் யோனா போது அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததை பார்க்க முடியும் நினைவைக்கு சென்றுங்கியுங்கள் என்று தேவன் கூட அவர் தர்ஷிசுக்கு ஓடிப்போக முயற்சித்தார் இருப்பினும் சமுத்திரத்தில் ஒரு பெருங்காற்று ஏற்பட்டதால் கப்பல் உடைக்கப்பட இருந்தது இது இயற்கையான நிகழ்வு அல்ல தேவன்தான் தன்னை அசைக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் அவர் சமுத்திரத்தில் தள்ளப்பட்ட போது சமுத்திரம் அமர்ந்திருந்தது அல்லவா பெரிய மீனின் வயிற்றில் மூன்று நாட்கள் அவர் தங்கியிருந்த போது அவர் மனம் திரும்புதலோடு தேவனிடம் ஊக்கமாக ஜபம் செய்தார் அவர் மனம் திரும்பிய பிறகுதான் அவரால் தனது கடமைப் பணியை செய்ய முடிந்தது இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்ற தேவனுடைய சித்தத்தை அவர் பிரசங்கிக்க சென்றார் நினைவே அசீரியாவின் தலைநகரமாகும் மேலும் அசீரியா இஸ்ரேலர்களை மிகவும் துன்பப்படுத்தியது தேவன் அவரிடம் அவர்களின் தலைநகரத்திற்கு சென்று செய்தியை ஆர்ப்பரிக்க சொன்னபோது அவர் தயங்கினார் அவர் அப்படி செய்தால் அவருடைய உயிருக்கு உடனே ஆபத்து வந்திருக்கும் இருந்தாலும் தேவன் அப்படிப்பட்ட பணியை செய்யும்படி யோனாவை கேட்டுக் கொண்டார் யோனா மனம் போது அவர் நூற்று எண்பது டிகிரியாக மாறினார் மனம் பின்பு அவர் மீனின் வயிற்றில் நான் மறித்திருப்பேன் நான் புது ஜீவனைப் பெற்றிருக்கிறேன் என்றார் அவர் தேவனுடைய சித்தத்தை பிரசங்கித்த பின்பு ராஜா முதல் வேலையாட்களின் இளைய பிள்ளை வரைக்கும் மற்றும் மிருகங்களும் கூட உபவாசித்தது விளைவானது யோனா கற்பனை செய்தது போல் இல்லை அதற்கு எதிர்மாறாக நடந்தது யோனாவின் எச்சரிப்பை கேட்டு அவர்கள் அனைவருமே மனந்திரும்பினர் அவர்கள் மனந்திரும்பியதால் நினைவையிலிருந்து எல்லா அழிவுகளும் விளக்கப்பட்டன என்று யோனா புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லவா நாம் மனந்திரும்புவதற்கு முன்பு நமது சொந்த தரநிலையின்படி தேவனுடைய சித்தத்தை நியாயந்திருக்கிறோம் இருப்பினும் யோனா மனம் திரும்பிய பிறகு அவர் மாறியது போலவே நாமும் கூட மனந்திரும்புதல் என்று அழைக்கப்படும் ஒரு மாற்றத்தை கொண்டிருக்க வேண்டும் நாம் இப்போது அந்த நிலையை அடைந்திருக்க வேண்டும் அப்போதுதான் தேவன் ஏன் இந்த போதனையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும் ஏன் அவர் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதையும் நம்மை நாமே தாழ்த்தும்படி ஏன் கட்டளையிட்டார் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இவையெல்லாம் யாருக்காக நம்முடைய சந்தோஷத்திற்காகவும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவும் நம்முடைய நித்திய ஜீவனுக்காகவும் நம்முடைய பாவ மன்னிப்பிற்காகவுமே தேவன் இப்படிப்பட்ட வழியை ஆயத்தம் செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நன்றி செலுத்திட வேண்டும் அவர் என்னை விட சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறார் நான் ஏன் மிகவும் ஏழ்மையாக இருக்கிறேன் என்று நினைத்து நான் தேவனை விசுவாசிப்பதால் என்னால் இதை செய்ய முடியாது என்று முறுமுறுக்கிற ஒருவரை பற்றி சிந்தியுங்கள் நாம் போகிற உலகமானது நித்திய உலகமாகும் அந்த நித்திய உலகிற்கு செல்வதற்கு முன்பு நாம் மனம் திரும்புவதற்கான நேரத்தை அனுமதிப்பதற்காக தேவன் அடைக்கல பட்டணமான பூமியை ஆயத்தம் செய்தார் இப்போது நம்மிடம் இருந்த குறைவுகளை நிரப்புவதற்கான நேரம் வந்துவிட்டது ஒருவர் சுமார் அறுபது வருடங்கள் வாழும்போது அவருடைய ஆளுமை முழுமையாக வளர்ச்சியடைய முடியும் எனவே இந்த அறுபதாவது ஆண்டு விழாவில் கொண்டாடப்படும் பண்டிகையை நாம் புறக்கணிக்காதிருப்போமாக அன்பர்களே தேவன் வழிநடத்தும் பாதையானது நம்மை நித்திய மகிழ்ச்சிக்கு வழிநடத்தும் பாதையாகும் எனவே நாம் தேவனிடம் மகிமையை செலுத்த வேண்டும் அறுபதாவது வருடத்தில் கொண்டாடப்படும் இலை எதிர்கால பண்டிகையின் வாயிலாக யோனாவை போல மனந்திரும்பி ரட்சிப்பின் பணியில் பங்கு கொள்வோம் அப்போதுதான் நாம் அநேக ஆத்துமாக்களை மனந்திரும்புதலுக்கு வழிநடத்தி அபரிவிதமான நற்கனிகளையும் இளைய சகோதர சகோதரிகளை கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் மிகுந்த கிருபை பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி